வணக்கம் நேர்களே, இது டோக்கியோ தமிழ் டிவி வழங்கும் ஸ்டார்ட் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி. அத்தியாயம் 41. ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனால் இதற்கு முற்றிலும் மாறாக 3 வயது முதல் தன்னுடைய நடிப்பு திறனால் ஜொலிக்கத் தொடங்கிய இந்த குழந்தை நட்சத்திரம் 6 இந்திய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சாதனையை சரித்திரத்தை இந்திய திரையுலகில் ஏற்படுத்தி உள்ளார் என கூறுவது மிகையாகாது. மேலும் 2 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட், 2 நந்தி அவார்ட் ஃபார் பெஸ்ட் சைல்ட் ஆக்டர் தெலுங்கு என இவர் குழந்தை பருவத்தில் இருந்து குவிக்கத் தொடங்கிய விருதுகள் ஏராளம். அனைவராலும் குழந்தை நட்சத்திரமாக மாஸ்டர் மகேந்திரன் என அன்பாக அழைக்கப்பட்ட இவர் தற்போது தான் நடித்த வெற்றி படமான மாஸ்டரில் குட்டி பவானியாக அனைவராலும் அழைக்கப்படும் திறமையான இளம் நடிகர் திரு மகேந்திரன் அவர்களை இன்றைய ஸ்டார்ட் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மகேந்திர சார். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை எங்களுடைய ஸ்டார்ட் டாக் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. உங்களோட குட்டி பவானியா நீங்க வந்து இப்போ பட்டி தொட்டி எல்லாம் ரொம்ப பிரபலம் ஆகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சுட சுட எங்களுடைய ஸ்டார்ட் டாக் நிகழ்ச்சியில சந்திக்க முடிஞ்சது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஓகே சார், 3 வயசுல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோ உங்களுக்கு நடிப்பு நல்லா வரும்னு ஃபேமிலில யார் கண்டுபிடிச்சாங்க? சோ இந்த குழந்தை நட்சத்திர வாய்ப்புகள்லாம் எப்படி அமைஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? அப்பா அப்பா தாங்க அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்க. அவர் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. பட் அப்பாவால சுத்தமா முடியல. அந்த டைம்ல வந்துட்டு சென்னை தான் வந்து ஹெட்டா இருந்துச்சுங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா எல்லாத்துக்குமே மெட்ராஸ் தான் ஹெட் இண்டஸ்ட்ரிக்கு. ஒரு 90s கொஞ்சம் முன்னாடி ஒரு 89-87ல வந்துட்டு அப்பா வந்து ரொம்ப ட்ரை பண்ணார் அங்கிருந்து இங்க வந்து. பட் அப்பாவுக்கு எதுவும் கிடைக்கல. திருப்பியும் ஊருக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் திருப்பியும் இந்த சைக்கிள் கடையில வேலை பார்க்கறது. அப்பா எதுவும் பெருசா படிக்கலைங்க. அவர் சாதாரண ஒரு விவசாயி தான், பெருசா எதுவும் தெரியாது அப்பாவுக்கு. சைக்கிள் கடையில வேலை பார்க்கறது, அப்புறம் டைலரா இருக்கிறது, அதுல சம்பாதிக்கிற காசு எடுத்து போய் படம் பாக்குறது, இப்படிதான் அவர் லைஃப் ஃபுல்லா இருந்தது அவருக்கு. ஸோ அவருக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு, நடிக்கணும் நடிக்கணும்னு. பட் அவரால் முடியல. நான் பிறந்த உடனே எனக்கு அம்மா இல்லைங்க. ஸோ அப்பாவுக்கு என்னன்னா அவர் நினச்சிட்டே இருந்தாரு, சரி இவனையும் அப்படியே விட்டுட்டா என்ன பண்றது, வேஸ்ட், எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் பிறந்து அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா ஒரு 7-8 மாசம் வந்துட்டு திருப்பியும் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்து சைக்கிள் கடையில அப்பெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. நான் ரொம்ப ஹைப்பருங்க, நான் ரொம்ப நான் பயங்கர ஆக்டிவ், நான் டயர்டே ஆக மாட்டேன், நான் அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டேன், அழுக மாட்டேன். ஸோ அது வந்து ஒரு நடிகனுக்கு ஒரு பெரிய குவாலிட்டிங்க. சினிமால எதுவும் பயப்படக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து குவாலிட்டி. ஸோ அப்பா பார்த்துட்டு இருந்தார், பார்த்துட்டு சரி ஓகே நம்மளால முடியல, சரி ஏன் இவனை வச்சு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு திருப்பியும் ஆந்திரால இருந்து மெட்ராஸுக்கு கூட்டிட்டு வந்தாருங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க சென்னையில நிறைய தெலுங்கு பீப்புள் கிட்ட போய் அப்பா ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் தெலுங்குங்க, பார்ன் ஹைதராபாத். ஸோ அப்பா வந்து நிறைய தெலுங்கு பீப்புள் கிட்ட போய் ட்ரை பண்ணாருங்க, ட்ரை பண்ணி சான்ஸ் கேட்டாருங்க. யாருமே கொடுக்கவே இல்லை. அப்பாவை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. அப்பாவை என்ன நீ பாட்டு புள்ளைய தூக்கிட்டு வந்துருவ, உன் பையன் என்ன ஆர்டிஸ்ட் ஆக்கி ஹீரோ ஆக்கிலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்பாவுக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருந்திருக்குங்க. யாருமே ஐ மீன் எங்க நான் எங்க தெலுங்கு பீப்புள் யாருமே எனக்கு லைஃபே கொடுக்கல, சான்ஸே கொடுக்கல, லைஃபை கூட விட்டு சான்ஸே கொடுக்கல. அந்த டைம்ல அப்பாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம ஜஸ்ட் ஒரு சாலிகிராமத்துல ஒரு ஆபீஸ் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும் போது கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து வெளியே ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிக்கிட்டு இருந்தாருங்க, ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அப்பா அப்பா கூட இருந்தவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவரு தெலுங்கு தமிழ் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஏன்னா அப்பதானே இண்டஸ்ட்ரி சென்னையில தானே இருந்துச்சு, தினம் எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸும் தெரியும். அப்ப அப்பா சொன்னாரு, இவர் பேரு கேஎஸ் ரவிக்குமார், அவர் வந்து நிறைய படம் பண்றாரு, இப்ப லாஸ்டா ஒரு படம் சூப்பர் ஹிட் எல்லாம் கொடுத்துட்டாரு. நல்ல, அவர் என்ன சொன்னாருன்னா பாருங்க, ரொம்ப நல்ல மனுஷன், நீ போய் கண்டிப்பா சான்ஸ் கேளு, அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி அப்படி அப்பா போயிட்டு அவருக்கு தெரிஞ்சும் தெரியாத லாங்குவேஜ்ல ரவிக்குமார் சார் கிட்ட அப்பா சான்ஸ் கேட்டாரு. ரவிக்குமார் சாரும் ஒரு 3 மாசம் நினைக்கிறேன், 3 மாசம் கழிச்சு
ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. ரொம்ப எதாச்சு ஏன்னா எவ்ரி டைம் வந்துட்டு ஒரு ஒரு ஆஃபீஸ் முன்னாடி டேரக்டர்ஸ் இருக்கும்போது 10 பேர் போய் வாய்ப்பு கேட்கறது, அடுத்த மாதம் ஷூட்டிங் வரல வந்து பாருங்கன்னு சொல்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனா அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா அது ரொம்ப கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஷூட்டிங் நடக்கும்போது கூட்டிட்டு போயிட்டாரு எங்க அப்பா. கரெக்டா அவர் சொன்ன டைம்க்கு கூட்டு போயிட்டாரு. சரி, அப்போ ஒரு பயங்கர ஷாக் ஆயிட்டாரு, என்ன நான் எப்பயோ சொன்னேன் கரெக்டா வந்து நின்னுட்டீங்களே அப்படின்ட்டு. அப்புறம் அப்பா ரவிக்குமார் சார் அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுங்க அந்த விஷயம். அப்புறம் கூப்பிட்டு என் பேர் கேட்டாரு, பேசினாரு, என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் படம் நாட்டாம கிடைச்சதுங்க அங்க இருந்து. அந்த மாஸ்டர் மகேந்திரன்ல இருந்து இந்த மாஸ்டர் மகேந்திரன் வரைக்கும் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. ஆமா, துருத்துருத்துன்னு இருப்பீங்க உங்களோட. நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும்னே இல்ல, நல்ல எனர்ஜி உங்களுக்கு. உங்களை பார்த்தாலே இல்ல அந்த குழந்தை பருவத்துல அப்படிதான் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே சரி, கமிங் டு இப்ப ரீசன்ட் ஹிட் உங்களோட மாஸ்டர் மகேந்திரன் வந்து. இப்போ மாஸ்டர் படத்துல குட்டி பவானியா நீங்க பட்டி தொட்டி எல்லாமே பிரபலம் ஆயிட்டு இருக்கீங்க. சோ ஒரு மாஸ்டர் பட தீம், அந்த தீம் வந்து உங்ககிட்ட இந்த கேரக்டரோட அப்ரோச் பண்ணச்சே உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு சார்? அண்ட் மாஸ்டர் படத்துல அமைஞ்ச மறக்கவே முடியாத சுவாரஸ்யமான அனுபவங்கள் பிளீஸ் ஷேர் பண்ணிக்கோங்களேன். ரொம்ப அதுவும் ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம் தாங்க அது. நான் எப்படி ரவிக்குமார் சாரை மீட் பண்ணனோ அந்த மாதிரி தான் அதுவும் நடந்தது. அது எப்படின்னா நான் சேது விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பழக்கங்க. எனக்கு நான் அண்ணன் கிட்ட அடிக்கடி பேசுவேன், எனக்கு அவர் நல்லா தெரியும். எனக்கு அண்ணன் கிட்ட ஒரு நாள் பர்சனலா நான் வந்து அண்ணனை ஹைதராபாத்ல மீட் பண்ணேன். நான் மீட் பண்ணி பேசும்போது அவர் என்னை எப்பவுமே பயங்கரமா திட்டுவாரு. என்ன திட்டுவாருன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா, நீ சின்ன வயசுல எவ்வளவு பண்ணிருக்க தெரியுமா, நீ என்ன என்ன பண்ணிட்டு இருக்க மகி, நீ வந்து பயங்கரமா வரணும், நான் உன்னை எவ்வளவு பெருசா பாக்குறேன், நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, உனக்கு வாய்ப்பு வரலையா, இல்ல நீ அந்த வாய்ப்பை உனக்கு சரியா சூஸ் பண்ண தெரியலையான்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா திட்டினாருங்க. திட்டும் போது நான் சொன்ன, நான் புலம்பிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நாங்க திட்டல, ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருந்தோம், நான் அவரும் கேரவன்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தோம். சொல்லும் போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா யாருமே வந்துட்டு ஒழுங்கா வந்து நம்பவே மாட்டேன்றாங்க, எங்க போனாலும் மாஸ்டர் மகேந்திரன் சின்ன பையன்றாங்க. சரி, ஹீரோவா ஒரு படம் பண்ணி ஒரு பொண்ணு கூட ஆடலான்னா கூட என்னப்பா அந்த பையன் பொண்ணு கூட ஆடுறான், சின்ன பையனா இருந்தான் அப்படின்றாங்க. நான் என்ன பண்றது, இதுதாங்க எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. நான் எவ்வளவுதான் ஏஜ் ஆனாலும் எல்லாருமே வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட் குழந்தை நட்சத்திரமா தான் பார்த்தாங்க, என்ன மெச்சூர்டா யாருமே பார்க்கல. சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஷார்ட் ரெடின்னு சொன்னாங்க, அண்ணன் ஷார்ட்டுக்கு போயிட்டாரு. அப்போ கூட ராஜேஷன் சொல்லிட்டு விஜய் சேதுபதி அண்ணாவோட தங்கச்சி ஹஸ்பண்டுங்க, அவர் தான் அண்ணன், அண்ணனுக்கு எல்லாமே அவர் தான் வச்சுக்கோங்க. அண்ணன் இருந்தார் கூட, அண்ணன் இருக்கும்போது அவர் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தார், பாருங்க சார் வந்து எவ்வளோ ஃபீல் பண்றாரு அண்ணன், நீங்க இந்த மாதிரி நீங்க எதனா ஒன்று பண்ணலாம்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் எங்க பண்ண மாட்டேங்கிறேன், எவனும் கூப்பிட மாட்டேங்கிறானுங்க, நான் இப்படியே தான் சொன்னேன். சொல்லும் போது அவர் உடனே இருந்துட்டு நான் சும்மா கேட்டேங்க, ரொம்ப எதர்ச்சியா கேட்டேன் இந்த மாதிரி, ஆனா தளபதி 64 வந்து சேது நான் கன்ஃபார்ம்டா அண்ணன் பண்றேன்னு கேள்விப்பட்டா செம்ம மேட்ரு, ரொம்ப பெருசா இருக்கும் அந்த படம் அப்படின்னு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி ஷூட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வர. உடனே என்கிட்ட ராஜேஷ்ன கேட்டாரு, மகி நீங்க ஏன் லோகேஷை பார்க்க கூடாது அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், நான் பாக்குறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனா எப்படின்னா நான் சொல்றேன் லோகேஷ் கிட்ட அப்படின்னு. சொன்ன உடனே சரி ஓகே, நான் பாக்குறேன் எனக்கு என்னன்னா இருக்கு கண்டிப்பா அந்த மாதிரி டைரக்ட். எனக்கு 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 மாநகரம் வந்துட்டு சம படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கைதி வேற பண்ணிருக்காரு, எனக்கு தெரியும் கைதியோட டாக்ஸ் நான் வந்து இண்டஸ்ட்ரியில கேட்டுட்டே இருக்கேன், அந்த படம் எப்படி வருது என்ன அப்படின்னு. நான் எனக்கு பயங்கர ஹாப்பி, சரி பாத்துடலாம் அப்படின்னு இருந்தேன். லோகேஷ்க்கு போன் பண்ணி கேட்கும் போது ராஜேஷ்னா பேசியிருக்காரு லோகேஷ்ன கிட்ட, இந்த மாதிரி ஒரு வாட்டி மகேந்திரன் வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது லோகேஷ் நான் சொல்லியிருக்காரு, சார் அவரு ஹீரோவா படம் பண்ணிட்டு இருக்காருன்னு, நான் எப்படிண்ணா நான் என்னென்ன கொடுப்பேன் அவருக்கு, படத்துல எல்லாருமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க சும்மா பாருங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சதுக்கு அப்புறம் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட அண்ணன் சொல்லியிருக்காரு, சரி இந்த மாதிரி மகேந்திரன் மீட் பண்ணணும்னு சொல்றாரா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவர் வந்து கண்டிப்பா பார்க்கும்போது ஏதோ ஆசையோட வருவாரு, நான் எதனா ஒண்ணு பண்ணணும் இல்லடா நானு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணாரு. அப்ப கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, அண்ணா நம்ம ஏன் வந்துட்டு பவானி கேரக்டர் வந்து அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன்ஸ் வந்து மாஸ்டர் மகேந்திரன் வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு டீம் வந்துட்டு பேசியிருக்காங்க. பேசும்போது இவர் இருந்துட்டு, ஆமா இல்ல அவன் சைல்டு ஆர்டிஸ்ட் நடிப்பான், எமோஷன்ஸும் கேரி பண்ணுவான், கரெக்ட், ஓகே நல்ல சாய்ஸ் தான், சம மேட்டர்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஃபிக்ஸ் ஆயிட்டு நான் போறேங்க,
எனக்கு தெரியாது, நான் சும்மா எனக்கு என்ன சொன்ன, ராஜேஷ் என்ன சொன்னாரு, நான் பேசிட்டேன், நீங்க சும்மா போய் பாருங்க அப்படின்ட்டு. நான் போனேன், போய் அண்ணனை பார்த்தேன், லொகேஷனை பார்த்தேன். எனக்கு என்னன்னு தெரியலங்க, அந்த லொகேஷனை இன்னுமே வந்துட்டு அவர் சம சம பர்சனுங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன் நான் நான் ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன படம் பண்றீங்க என்ன, எப்பவுமே வந்து ரெகுலராங்க சினிமால வெளியே இருக்கிறவங்க, எனக்கு ஒரு கொஸ்டின் என்கிட்ட எனக்கு யாருக்கிட்டயுமே பிடிக்க பிடிக்காதுங்க, எப்பவுமே வந்துட்டு லைஃப்ல என்ன பண்றீங்க அடுத்து என்னன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு நடிகன் கிட்டயும் இல்ல வந்து ஒரு ஒரு வேலை பாக்குறவங்க கிட்டயும் அடுத்து என்ன செய்றீங்க, லைஃப்ல என்ன பண்ண போறீங்க, அது கேட்க மாட்டாங்க. ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க, அது ரொம்ப வலிக்கும். ஒரு ஆக்டர் வந்துட்டு ஒரு ஒரு 167 படம் பண்ணிட்டு ஒரு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு வச்சுட்டு உட்காந்துட்டு கிட்ட வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ற ஒருத்தங்க கிட்ட வந்துட்டு எதுனா பண்றீங்களா அப்படின்னா ரொம்ப வலிக்கும். அது என்கிட்ட லொகேஷனை கேட்டாரு, சின்ன வயசுல நிறைய படம் பண்ணுவீங்களே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களோட விழா படம் நான் என் ஃப்ரெண்டை கூட்டி தியேட்டருக்குலாம் போயிட்டு ஏ வாடா மாஸ்டர் மகேந்திரன் படம் ஒரு நல்ல நடிப்பாடுறான்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம், நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன், என்னாச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் கரெக்டா மாட்டலையா அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாண்ணே, எனக்கு யாரு கூப்பிட்டாலுமே வந்து என்னை வேலையே வாங்க மாட்டேங்கிறாங்க, நான் எது பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க, என்னால வித்தியாசமா ஒண்ணுமே பண்ண முடியலண்ணே சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல மகேந்திரன், இந்த மாதிரி வெளியே போகும்போதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்ணே அப்படின்னா, சரி ஓகே சரி ஓகே, அந்த அதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாம் அந்த கஷ்டத்தெல்லாம், இவர் ஆன் போர்ட் தளபதி 64 சொல்லிட்டு கை கொடுத்துட்டாரு. ஒண்ணுமே நான் என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அண்ணன் சொன்னார், நான் கேட்டேன் அண்ணே அப்படின்னு, எஸ் அப்படின்னாரு. நான் அண்ணா என்னென்ன பண்ணுறேன் அந்த சீக்வன்ஸ் ஒண்ணு சொன்னாருங்க, சீக்வன்ஸ் சொல்லும் போது அப்படியே எனக்கு ஆடிட்டேன். அந்த பவானின்ற ஒரு கேரக்டரைசேஷனை சொல்லும் போது, ஏன்னா எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட்ல எனக்கு தேவையில்லைங்க, ஏன்னா விஜய் சார் போர்ஷன்ல எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் தான் எனக்கு மெயினா. ஐயோ, அது சொன்ன உடனே கண்ணெல்லாம் கலங்கி, அந்த அந்த ஒரு செகண்ட் லைஃப்ல நிறைய க்வெஸ்சன் மார்க்ஸ் இருக்கும் இல்லைங்க, என்ன பண்ணலாம், நம்மளுக்கு அடுத்த படம் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம எதனா பண்ணுவோமான்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் உனக்கு இருக்கிறேன் இருறான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வரத்தை கூட்டா எப்படி இருக்குமோ, அந்த வரம் தான் லோகேஷ் கனகராஜ் சார், விஜய் சார், விஜய் சேதுபதி சார், மாஸ்டர் அனிருத் ப்ரொடக்ஷன், இதுதாங்க அந்த வரம். ஒரு வரம் வந்து ஃபுல் பேக்கேஜா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து விழுந்தா எப்படி இருக்குமோ அதுதான், அதுதான் மாஸ்டர். நீங்க சொல்லச்சவே இல்ல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு இல்ல உணர முடியறது எங்களாலையும். சூப்பர் சூப்பர். அப்ப தியேட்டர்ல எப்படி இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அது அந்த நீங்க வரைச்சே உங்க இன்ட்ரோ சீன் ஆடியன்ஸ் கொடுத்த ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சார். அப்படியே இப்பதான் ஃபீல் பண்ணிருப்பீங்க நீங்க இல்லையா, சொல்லுங்க. அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ங்க, ஏன்னா சின்ன பேக்கேஜ்ல அடிச்சு அந்த கைய இது பண்றது வந்து அப்பா, ஐ மீன் அதுக்கு ஒரு சுத்தி பேக் ஹிஸ்டரிங்க. அண்ணன் இந்த விஷயத்த சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட கூட இத பத்தி நீ டிஸ்கஸ் பண்ண கூடாது அப்படின்ட்டு, எனக்கு அதுதான் பிரச்சனையே, யாருகிட்ட போய் நான் என் சந்தோஷத்தை சொல்லுவேன், நானு நான் வந்துட்டு போய் மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு ஒரு மரத்த முடிய நின்று, உனக்கு தெரியுமா நான் மாஸ்டர் படத்துல பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நான் பேசிக்கிறது, கார் ஓட்டும் போது கார் கிட்ட ஏய் நம்ம அடுத்த ஷூட்டிங் வந்து மாஸ்டருக்கு தான் போறோம் அப்படின்னு இல்லைங்க. இப்போ மாஸ்டர் படம் கமிட் ஆகி கூட அப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, சில பேரு என்ன தம்பி என்ன படம் வருதா பண்றீங்களா, ஏன் படமே பண்றது அப்படின்னு கேப்பானு, நான் அப்படியே அவனை பார்ப்பேன், மைண்ட் வாய்ஸ் எனக்குறோம், இருங்க ஐயோ இருங்க ஐயோ சொல்றேன் வெயிட் பண்ணு, ரிலீஸ்க்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் கேக்குறவன் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு. சோ அது அது ஒரு பெரிய வெயிட்டிங்க, ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு March 15 வரைக்கும் ஆடியன்ஸ் யாருக்குமே தெரியாத நான் அந்த படத்துல இருக்கேன் அப்படின்ட்டு, ஆடியோ லான்ச் வரைக்கும் யாருக்குமே தெரியாது, நான் ரொம்ப 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 சீக்ரெட் சைலண்டா வச்சிருந்தாங்க, நான் நினைச்சிட்டே இருப்பேன் என்னடா இது எல்லாருக்குமே வந்து பப்ளிசிட்டி பண்ற நம்மளுக்கு எதுவுமே பண்ண ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க, ஒரு பெரிய படம் பண்ற எல்லா ஆக்டருக்கும் ஆசை தான், ரொம்ப சைல்டிஷான ஒரு ஆசை. அப்ப அண்ணன் சொல்லுவாரு, இதெல்லாம் எதுவுமே நீ யோசிக்காத, உனக்குன்னு ஒரு விஷயம் ஸ்கிரீன்ல இருக்கு, அதை நீ பார்க்கும் போது நான் ஏன் யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொன்னது உனக்கு அன்னைக்கு புரியும் அப்படின்னாரு. பட் யூ டோன்ட் பிலீவ்,
நான் 4 மணி ஷோ ரோஹிணியில நானு லோகேஷ்னா சாந்தனு அனி அனி ப்ரோ அப்புறமா வந்து ரத்னா ஒரு ஃபுல் டீம்ங்க. விஜய் சார் மட்டும் விஜய் சார் விஜய் சேவி சார் மட்டும்தான் இல்ல, எல்லாருமே வந்து ஃபுல் டீம் ரோஹிணியில இருந்தோம். அப்படியே எனக்கு எதுவுமே தெரியாது வேற, நான் டப்பிங் பேசவே இல்லை, நான் எல்லாமே விஜய் சேதுபதி நான் டப்பிங்லயும் எதுவுமே பார்க்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஏய் செம்மையா பண்ணிட்டு, ஏய் என்னடா உன்னை பத்தான் பேசுறாங்க, அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு பிஃபோர் ரிலீஸ் ஐம் லைக் ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தேன். எல்லாரும் கால் பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தங்க யாரும் கால் பண்ணுவோம், ஏய் என்னப்பா இப்படி பண்ணிருக்க, ஒரு ஒரே ஒரு ஷார்ட் பார்த்தேன் அப்படின்னு. திடீர்னு வந்துட்டு அசிஸ்டன்ட் ஆட்ட டீம்ல போன் பண்ணுவோம், மை அனிருத் பிச்சிட்டாவில் வேற லெவல்ல மியூசிக் பண்ணிருக்கான் அப்படின்னு. திடீர்னு கட் பண்ணா கேமராமேன் வருவாரு, பாத்தியா ஃப்ரேம்ல எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இந்த டிஏல ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வச்சிருப்பாங்க ரெஃபரன்ஸ், அது அது காட்டும் போது அப்படியே குப்புன்னு இருக்கு எனக்கு, செம்மையா இருக்கு. நான் அந்த போட்டோ மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா இல்ல தரமாட்டேன், இப்படியே என்ன பிடிச்சி விளையாடிட்டு பொறுமையை ரொம்ப பொருத்தாங்க. ஆமா ரொம்ப சோதிச்சுட்டாங்க. மாஸ்டர் படத்துல நடிக்கிறேன்றது தெரிஞ்சிருச்சு மார்ச் 15, இந்த ஏப்ரல் 13 வரைக்கும் என்ன கேரக்டர் கேட்டாங்க யாருகிட்டயும் என்னால சொல்லவும் முடியல, அது ஒரு பஞ்சாயத்து வேற, நான் என்ன சொல்லக்கூடாது. அண்ட் உட்காந்து படத்தை பார்த்துட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வீடு எரியற ஷார்ட், ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து ஒரு வீடு எரியற ஷார்ட் ஒன்று, அந்த ஷார்ட்டை பார்க்கும் போது இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த ஷார்ட்ல எரிஞ்சிருச்சுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் வீடு எரியும் போது. அடுத்த ஷார்ட் கண்ல இருந்து அப்படியே தண்ணியோட அப்படியே எங்க அம்மா அப்பா சாவறது அந்த வீடு எரியறத பார்த்து அழுவோம், ஐயோ அதை பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு ஒரு ஆக்டரை இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த விஜய் சாரும் விஜய் சேதுபதி சாரும் லோகேஷ் கனகராஜ் அந்த ப்ரொடக்ஷன் டீம் இவங்க எல்லாருமே ஒரு நடிகனுக்கு பாண்டமிக் அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் மூவி இன் இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் நம்ம தான் இருக்கும், யாருமே கிடையாது. அது அப்படியே எனக்கு அது பார்த்த உடனே ஒரு ஆடியன்ஸாவே வந்துட்டு நான் ஒரு நிமிஷம் வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டேன் நான். என்னன்னா என்னுடைய சினிமா தான் என்னுடைய கோயில், என்னுடைய தியேட்டர், என்னோட சினிமா தியேட்டர் தான் என்னுடைய கோயில், என் கோயில்ல என் படம் வருதுன்னு நினைக்கும் போது வேற என்ன சந்தோஷம். கண்ணெல்லாம் கலங்கி 7 நிமிஷம் நான் அப்படியே பாத்துட்டு இருந்தேன், பாத்துட்டு பக்கத்துல லோகேஷ் நான் உட்காந்துட்டு இருந்தேன், அப்படி பார்த்தேன். பார்த்த உடனே அந்த மனுஷன் அப்ப கூட டே நீ ஹாப்பி தானடா அப்படின்னாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். 4 மணி ஷோக்கு போனங்க காலையில 4 o'clock. எனக்கும் சாந்தனுக்குமே இந்த 4 o'clock ஷோஸ் எல்லாம் பழக்கம் இல்ல, யாருக்குங்க 4 மணி ஷோக்கு எல்லாம் படம் பார்ப்பாங்க சொல்லுங்க. பெரிய பெரிய ஸ்டோரி எல்லாம் இருக்கு, வந்துட்டே இருக்கு, நான் ரிலேட்டடா கேட்கதான் போறேன். ஓகே, அப்போ தளபதி விஜய் சார் அப்கோர்ஸ் மாஸ்டர் செட்ல, மாஸ்டர் செட்ல பாத்தீங்களா அவரோட பேசி பழக முடிஞ்சுதா மாஸ்டர் செட்ல? நீங்க 20 வருஷம் முன்னாடி அவரோட படத்துல எல்லாம் சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கீங்க, சோ அத பத்தி எல்லாம் அதானே பேசினீங்களா அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சுதா? ஆப்வியஸ்லிங்க, எனக்கு என்ன ஒரே ஒரு பிளஸ்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் கூட நிறைய பேனர்ல நிறைய டைரக்ஷன் என்னால பண்ண முடியல, பட் ஆனா ஐ ஹேட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப், ஸ்டில் ஐ ஹேவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் மெனி பீப்பிள், லைக் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாருமே, ஹீரோஸ் டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே பயங்கர ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன், நான் பேசுவேன் பழகு, அவங்க ஏதாவது பர்சனல் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நான் போவேன், ஆனா நான் யாருக்கிட்டயுமே சான்ஸ் எல்லாம் கேட்டதே இல்லை, அது நான் கேட்க மாட்டேன் நான். அது எனக்கு என்ன கஷ்டமா இருக்கும்னா இவ்வளவு வருஷம் நம்மளை நம்பிட்டாங்க, ஏன் இன்னும் நம்மளை நம்மளன்ற ஒரு வருத்தம் உள்ள இருக்கும் இல்லையா, அதை கேட்க விடாது ஒரு ஆர்டிஸ்ட, அது ஓப்பனை பார்க்க விடாது, அது பெயின் அது. அப்புறம் அண்ணன் என்கிட்ட பேசுவாருங்க, ஜஸ்ட் மாஸ்டர் ஷூட்டிங் கிடையாது, அண்ணன் கிட்ட நார்மலாவே நான் போன்ல எல்லாம் பேசியிருக்கேன், அப்புறமா வந்து ஒரு 2 இடத்துல அண்ணனை மீட் பண்ணிருக்கேன், லைக் மின்சார கண்ணாக்கு அப்புறமாவே நான் ஒரு 2 இடத்துல அண்ணனை மீட் பண்ணிருக்கேன். அண்ட் சோபா அம்மா எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம், அண்ணனோட அம்மா அம்மா அடிக்கடி என்னை பத்தி அண்ணன் கிட்ட பேசுவாங்க, எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பர்சனலா ரொம்ப பப்ளிக்கா இல்லாம எங்களுக்குள்ள தெரியும், எனக்கு அண்ணனு தெரியும் அண்ணனுக்கு என்ன தெரியும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அண்ணன் ரொம்ப ஹாப்பிங்க, அவரு பயங்கர ஹாப்பி, அவரு அவரு வந்து இவன் தான் பண்றான் அப்படின்னா உடனே எஸ் லோகேஷ் நல்ல சாய்ஸ், நல்லா அவன் நல்லா நடிப்பான், அவர் பாருங்க அவன் நல்லா நடிப்பான், அவன் நல்லா வரணும் அந்த பையன், சூப்பர் லோகேஷ் அப்படின்னாரான், எனக்கு அதெல்லாம் பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. விஜய் சார் வெரி குட் டைம்,
சொல்லுங்க சார், சொல்லுங்க. நோ வி ஹேட் அ வெரி குட் டைம். என் பர்த்டே எல்லாம் அண்ணன் லாஸ்ட் 2020 பர்த்டே எல்லாம் அண்ணன் கூட தான் இருந்தேன். அண்ணன் தான் எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கேக் எல்லாம் ஊட்டி ஜாலியா இருந்தோம். உங்களுக்கு இப்பதான் முடிஞ்சது இல்ல உங்க பர்த்டே ஜான்வரி இல்ல நீங்க ஜான் ஆ இந்த ஜான் 23rd லாஸ்ட் 23rd ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தேன். ஆ தா தா லாஸ்ட். ஓகே, சோ விஜய் சாரோட ஏதாவது யூனிக் குவாலிட்டிஸ் எங்களுக்கு தெரியாதது நீங்க சொல்ல முடியும் அப்படினா இதானே? விஜய் சாரோட யூனிக் குவாலிட்டிஸ்னா இது எப்படின்னா, அவரை வந்து சூப்பரா அவர் வந்து டேக் ஓவர் அவர் வந்து அவரை பயங்கரமா கேரி பண்ணுவாருங்க. அவரை ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கும். அவரை பார்க்கும் போதே இல்ல, பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கும். நம்ம எல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் சொல்லவே தேவையில்லை விஜய் சார் வந்திருக்காருன்ட்டு. விஜய் நான் கேரவன்ல இருந்து இறங்கும் போது அந்த எனர்ஜி இங்க பாஸ் ஆகும். ஒரு ஹீரோ வராடுறான்ற அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். அண்ட் அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவரு ஸ்கிரீன்ல நம்ம பாக்குறோம்ல, அவரு ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, பயங்கரமா அவர் வந்துட்டு அவர் கேரி பண்றாருன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங்லயே பாக்கலாங்க. அவர் கேரவன்ல இறங்கி அந்த ஷார்ட் முடிச்சுட்டு போற வரைக்கும் அயன் பண்ண செட்டை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பக்கவர் பெறுது. அவர் போயிட்டு ஜஸ்ட் போய் இஷ்டத்துக்கு நடக்கிறது உக்காடுறது இப்படி வச்சு அப்பெல்லாம் இருக்கவே மாட்டாருங்க. இல்லை லைக் ரொம்ப கம்போஸ்டா இருப்பாரு, ரொம்ப கம்போஸ்டா இருப்பாரு. டைரக்டர் கிட்ட வருவாரு. இன்னொரு இன்னொரு பெஸ்ட் குவாலிட்டின்னு இதை சொல்லலாங்க, டைரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆவற வரைக்கும் விஜய் சார் விடவே மாட்டார், விடவே மாட்டார். இப்போ டைரக்டர்னா அது விஜய், அது அதனால்தாங்க அவரு தளபதி. அவரு அந்த இடம் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்னாலே ஏகப்பட்ட குவாலிட்டிஸ். ஒரு 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 இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் குவாலிட்டிஸ் எல்லாமே விஜய்னு கிட்ட. நோ லைக் நம்ம என்னைக்குமே நம்மளுக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் வந்து தலைவர் ரஜினி சார் மட்டும் தான், யாருமே நம்ம பார்க்க முடியாது. ஆனா ரஜினி சாருக்கான ரஜினி சார் கிட்ட இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் குவாலிட்டிஸ் எல்லாமே விஜய்னு கிட்ட. என் கண்ணால நான் அதை பாத்திருக்கேன். அவரு ஷார்ட் முடிஞ்சோடனே டைரக்டர் கிட்ட கேட்பாரு, ஏய் லோகேஷ் ஓகேவா, இல்ல உனக்கு எதனா வேற ஏதாவது ஒண்ணு அப்படின்னு. அது முடிச்சோடனே சார் ஆனா சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே கேமராமேன பாப்பாரு, இருக்கோ ஓடி வந்து கீழே விழுந்து கூட கரெக்டா அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல நிப்பாருங்க. அவர் அவரால் ஒன் மோரே போகாதுங்க. ஓகே, அவரால் அவரு சைட்ல இருந்து ஒன் மோர்ன்றதே போகாதுங்க. ரொம்ப ரேர். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஃபைனஸ்ட் குவாலிட்டி விஷயம். ஓகே, சோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் அவரை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ஆல்ரெடி பாண்டிங் பத்தி சொன்னீங்க, வேற ஏதாவது ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் அவரை பத்தி? いや அவர் 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 பேயிங், அவர் பிசாசு. அது அவர் குரல் உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா சூட் ஆயிருந்தது. இன்ஃபேக்ட் நாங்களா எங்களுக்கு ஸ்கிரிப்டும் தெரியாத ஒண்ணும் தெரியாது, படத்தை பார்க்க ஆரம்பிக்கிச்சே நீங்க தான் அந்த ஜூனியர் விஜய் சேதுபதின்றது வந்து அவர் குரலால் தான் வந்து கண்டுபிடிக்க கூட முடிஞ்சது. இப்ப எனக்கெல்லாம் அப்படித்தான் முடிஞ்சது. சோ நல்லா மேட்ச் ஆச்சு. சோ ஹவர்ஸ் இட் சொல்லுங்க. அதான் சேது, நான் வந்துட்டு அவரு அவர் ஒரு உண்மையாவே வந்து ஒரு டெவில் பேய் பேய். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆள். அவர் நான் ஏன் வந்துட்டு மேபி சேது நான் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தனா காண்டாவாதீங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, த மோஸ்ட் சின்சியர் ஆக்டர் எவர் சீன் நான் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டாப் த்ரீ அப்படின்னு வைக்கும்போது அந்த டாப் த்ரீல சேதுன்னு இருக்கு. You got it. நான் வந்து டாப் ஒன்ல நான் இன்னைக்குமே இந்த டாப் ஒன் டாப் டூ பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. அது வேண்டாம், அது என்கிட்டயே இருக்கட்டும். ஆனா அந்த டாப் த்ரீ அந்த டாப் மூணு பேர்ல ஒருத்தர் வந்து விஜய் சேதுபதி. ஏன் அப்படின்னா, அவரை மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர், அவரை மாதிரி சினிமாவை லவ் பண்றவரு சினிமா இண்டஸ்ட்ரியிலே கிடையாதுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியிலே கிடையாதுங்க. அவரு சொல்லி கொடுத்தாதாங்க நான் எவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டேன் தெரியுமா. நான் நடிச்ச அந்த பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு நான் வந்து இந்த பையன் நல்ல பையன்பா, அந்த பையன் நல்ல எல்லாரையும் ஸ்வீட்டா இருப்பான், அவன் எல்லாரையும் பேசுவான், அவனுக்கு அந்த ஹெட் வெயிட் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு 100 பேர்ல 2 பேர் சொல்றான்னா கூட காரணம் அவரு தான். இது வந்து என்னுடைய, ஏன்னா சினிமால மட்டும் கிடையாது, ஹாஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் கிடையாது, ஹாஃப் ஸ்கிரீன்லயும் அவர் ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. சோ அவர் தான் என்ன ஓப்பன் அப்பே பண்ணது, என்ன உடைக்க வச்சதே அவர் தான். நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நீ பண்ணு ஹீரோன்னு, என்ன ஹீரோ மட்டும்தான் பண்ணுவியா, ஏன் நம்ம அவர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாரு, மை அப்பெல்லாம் கிடையவே கிடையாது மை, நீ ஏன் அப்படி நினைக்கிற, நீ நல்லா நடிப்பன்னு எல்லாருக்கும் தெரியும், நீ நல்லா ஆடுவன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா உனக்கான ஒரு படம் தான் வேணும்,
ஏன் உனக்கு கிடைச்சதுன்னா உள்ள பூந்து அடிச்சு காலி பண்ணிடு, போ நடி, உனக்கு என்ன தோணுதோ பண் எடுத்து பண்ணு. அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு கொடுத்தது விஜய் சேதுபதி. அண்ட் கரெக்டு தான், ஏன்னா அவர் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணார் இல்லைங்களா. ஏங்க நீங்க பாத்தீங்கன்னா தனுஷ் சார் கூட ஒரு படத்துல வந்து எங்கேயோ பின்னாடி இருப்பாரு, அவரு பின்னாடி எங்கேயோ இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வளர்ச்சியில நீங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் நினைக்கலையே எனக்கு நான் ஹீரோ தான் பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்கிறேன். பாருங்க பீஸான ஒரு படம் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணாரு, அது முடிச்சுட்டு இந்த பக்கம் தான் சூது கவுன்னு ஒரு படம் பண்றாரு, அப்புறம் விக்ரம் வேதான்னு ஒரு படம் பண்றாரு. சி அவரோட டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது அது வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ஸ், அதெல்லாமே அது வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ஸ். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் தான் லைஃப்ல சினிமால ஒரு நல்ல நடிகன் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணலாம். ஒரு நல்ல ஹீரோவா இருக்கணும் சினிமால அப்படின்னா அது கண்டிப்பா விஜய் சாரையும் அஜித் சார்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஒரு நல்ல ஹீரோ ஆகணும் அப்படின்னா, ஒரு நல்ல நடிகன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதை அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. அவரு அவர் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவர் பிஹேவிங்கா இருக்கட்டும், அவர் கொடுத்த ஹிட் இதெல்லாமே அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து நம்ம சாலிட் எக்ஸாம்பிள் அவர் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அதுதான் விஜய் சேதுபதி. கிரேட், ஓகே. நீங்க வந்து மாஸ்டர் படத்துல ரொம்ப க்ளோஸாவே விஜய் சார் விஜய் சேதுபதி சாரோட நடிக்கிற வாய்ப்பு அமைஞ்சது. நீங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனல். விஜய் சேதுபதி சார் விஜய் சேது ரெண்டு பேர் கூட நடிக்கிற வாய்ப்பு இல்ல, நான் மட்டும் சோலோ நடிச்சுதான் வந்திருப்பேன். அது கரெக்ட், பழகிற வாய்ப்பு தான் கிடைச்சது. சரி, இவங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்தும் நீங்க இன்ஸ்பிரேஷனலா கத்துக்கிட்ட விஷயம்னா என்ன சொல்வீங்க? இப்போ ரீசெண்டா கேரக்டர் அனலைசேஷன் வந்துட்டு சேதுனா கிட்ட வந்து சூப்பரா இருக்கும். கேரக்டர் வந்து உள்வாங்கி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா சூது கவுன் விஷ்ணா அந்த ஒரு சைக்கோ ஒருத்தர் இருப்பாங்கல்ல, கூட பொண்ணே இருக்காது ஆனா பொண்ணு இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அந்த கேரக்டரோட அனலைசேஷன். அதுக்கப்புறம் நீங்க விக்ரம் வேதால வந்துட்டு ஏங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரும்போது ஒரு மனுஷன் வடை இல்லாம எடுத்துட்டு வருவான், சொல்லுங்க வடை சாப்பிட்டுக்கிட்டே வருவான். அதெல்லாம் வந்துட்டு உச்சகட்டம், நக்கலின் உச்சகட்டம். அப்புறம் நீங்க இன்னொரு சீக்வன்ஸ் கூட நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்களான்னு தெரியாது, ரெண்டு பேரும் மாதவன் சாரும் இவரும் உட்காந்துகிட்டு இருக்கும் போது அந்த பின் ட்ராப் சைலன்ஸா இருக்கும். அவரு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு, அப்படியே கையை தூக்க டேபிள் மேல பாட்டுன்னு அப்படியே வச்சா ஒரு சவுண்ட் ஒன்று வரும், வரும்போது சைலன்ஸ் எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த பிஹேவிங் அந்த கேரக்டர் அனலைசேஷன் எல்லாம் வந்துட்டு சேதுவனை கிட்டதான் கத்துக்கும். அண்ட் விஜய் சார்னா என்னங்க, ஏன் இப்படி இருந்தா மட்டும்தாங்க ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும், இப்படி இருந்தா மட்டும்தாங்க ஒருத்தர் தளபதி ஆக முடியும். அது விஜய் சார் கிட்ட இருந்து இருந்து கிடையாது, அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே கத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். ஆமா, சோ அதான் ரெண்டு பேருமே வேற மாதிரிதான், வேற ரெண்டு பேருமே வேற ரெண்டு எக்ஸ்டென்ஸ், ரெண்டுமே வேற வேற. ஓகே சரி, ஆல்ரெடி கொஞ்சம் சொன்னீங்க நீங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சார் பத்தி, இன்னும் கொஞ்சம் ஏதான இன்ஸ்பைரிங் விஷயம் அபௌட் தி டைரக்டர் ப்ளீஸ். இல்ல நான் அவர் பத்தி சொல்லலனா எனக்கு டே கம்ப்ளீட் ஆகாது, எங்க அண்ணனை பத்தி பேசலனா எனக்கு டே முடியாது. எனக்கு அண்ணங்க அவர் அண்ணன் எனக்கு, அதான் நான் சொல்றேன். நான் இன்னைக்கு எங்க ரவிக்குமார் சார நான் எப்படி கடவுளா நான் பாக்குறனோ, எனக்கு கடவுளா நான் எப்படி எங்க டைரக்டரை பாக்குறனோ, எங்க டைரக்டர் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை நான் வந்து வெளியே வச்சிருக்கேன். நான் எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், டேய் போடா டே டே அதை பண்ணு இதை பண்ணு சொன்னா நான் பண்ணுவேன். எங்க டைரக்டர் என்ன சொன்னா கேட்பேன். அந்த ரவிக்குமார் சார் மேல மட்டும்தான் நான் அந்த மரியாதை நான் பயங்கரமா வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல இன்னொரு டைரக்டர் நான் அந்த மரியாதை வைக்கிறேன்னா அது கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் சார். ஐ எம் வெரி ப்ரௌட் டு சேங்க, ஐ எம் வெரி 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 ப்ரௌட் டு சே லோகேஷ். லோகேஷ் சம்திங் அல்சுங்க, சம சம மனுஷன், எல்லாத்தையும் தாண்டி கிரேட் ஹியூமன், அதுதான் அவருடைய சூப்பர் மனுஷன். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே சோ நீங்க வந்து விழா படத்தோட படம் மூலமா தான் கதாநாயகனா அறிமுகமானீங்க, கதாநாயகன்ற இதுல. சோ ஒரு திரைப்படத்தின் கதாநாயகன்ற அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? சோ நைஸ்ங்க, ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு டேக்காக, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சம்ம லான்ச் தேனாடால் ஃபிலிம்ஸ் முரளி சார் ராமநாராயணன் சாரோட பேனர்ல ஒரு படம் வருதுன்னா ஒரு பெரிய லான்ச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண படம் தான், ஏன்னா வந்து அதோடைய ஷார்ட் ஃபிலிம் உதிரின்ற ஷார்ட் ஃபிலிம் வந்து நாளை இயக்குநரில் நான் நடிச்சிருந்தேன். உதிரி நடிச்சிருக்கும் போது அப்போவே அந்த ஷார்ட் ஃபிலிம் சூப்பராக வந்துச்சு. நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைம்லேயே நான் சொன்னேன், நான் டேரக்டரை கூப்பிட்டு கண்டிப்பாக இது நம்ம வந்து ஒரு ஒரு நாள் படமாக, எனக்கு என்னமோ இது ஒரு படமாயிடும் நினைக்கிறேன், நான் ஷார்ட் ஃபிலிம்லேயே சொன்னேன் இது என்னமோ எனக்கு இது படமாக வரும்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ இன்ட்யூஷன் சொல்லுது
கண்டிப்பா இது படமா வந்துச்சுன்னா அதுல நான் தான் நடிப்பேன், வேற யாருன்னா வச்சு பண்ணீங்கன்னா நான் காண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எதார்ச்சியா ஒரு ஒர்க் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல பேசணும். அது படமாகுதுன்னு சொல்லும் போது அது சம மேட்ரு தெரியும்ல, அது என்னுடைய அது ஒரு 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 10 மினிட்ஸ் நான் நடிச்சிருக்கேன், அது என்னுடைய கேரக்டர். அந்த சுந்தரம் அப்படின்றது என்னுடைய கேரக்டர், ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அந்த கேரக்டர். பெரிய விஷயம், வெயிட் பண்ணிட்டு இருந்ததுதான் ரொம்ப நாளா, ஒரு ஹீரோ ஆகணும், நல்ல ஆக்டர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை கனவு தானே. ரொம்ப நாளா வந்து எப்படா அந்த டோர் ஓபன் ஆகும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டோர் கொஞ்சோண்டு விழால லைட்டா ஓபன் ஆச்சு, ஒரு ஒரு கை மட்டும் தான் என்னால வந்து அந்த கேட் வழியே விட முடிஞ்சது. அந்த அந்த ஒரு சினிமான்ற ஒரு உலகத்துக்குள்ள வெறும் கை மட்டும் தான் விட முடிஞ்சது. மாஸ்டர் வந்து கேட்ல இருந்து அந்த பக்கம் போய் நிக்க வச்சிருச்சேன். இப்போ இப்ப நின்னுட்டேன், நின்னுட்டு கேட் ஓபன் ஆகி நின்னுட்டேன். இப்ப என்ன அடுத்து எது பண்ணாலும் ஒழுங்கா பண்ணணும். ரெட் கார்பெட் வெல்கம் தான் இனிமேல் உங்களுக்கு, லைனா வந்துட்டே இருக்கும். ஓகே, थैंक यू थैंक यू थैंक यू சூப்பர். ஆஃப் கோர்ஸ் நம்ம எல்லாரோட ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ரெண்டு படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க, முத்து அண்ட் படையப்பா. நாலு படம். நாலு படமா? ஓகே, அப்ப பாக்கி ரெண்டு படம் என்ன சொல்லுங்க. தெலுங்குல நாட்டாம வந்துட்டு விஜயகுமார் சார் கேரக்டர் வந்து ரஜினி சார் பண்ணியிருந்தாரு. ஓ சரி சரி. பெதராயிடு சேம் சேம் இங்க பண்ண அதே கேரக்டர் தான் வந்துட்டு அங்கேயும் பண்ணியிருந்தேன் தெலுங்குல. அந்த குடுவாயிலே அது அந்த வரும் இல்லையா? அது அது முத்து. உங்களுக்கு ரெண்டு தெரியாத ரெண்டு படங்கள். அப்புறம் வந்துட்டு அப்படியே நீங்க ஹிந்திக்கு போனீங்கன்னா நாட்டாம ஹிந்தியில பண்ணாங்க புல்லந்தின்னு சொல்லிட்டு, அதுலயும் ரஜினி சார் தான் நடிச்சாரு. ஆனா இதுல என்னன்னா ஒரு படி மேல வேற மாதிரி, ரஜினி சார் சின்ன வயசுல நடிச்சேன் அதுல நானு. அனில் கபூர் சார் பண்ணிருப்பார். படம் பேர் என்ன? படம் புல்லந்தி. புல்லந்தி புல்லந்தி புல்லந்தி. ஓகே ஓகே, அட்லீஸ்ட் இந்த ஷோவை பார்க்கலாம் எல்லாருமே, அதையும் பார்க்கலாம். சோ குட்டி ரஜினியாவும் நடிச்சிருக்கீங்க அப்படின்றது. ஓகே சாரி சார், அது தெரிஞ்சிருக்கல எனக்கு. இல்ல ஓகே, ஆனால் அவரோட அமைஞ்ச அனுபவங்கள் எல்லாம் சொல்லுங்க. இன்ஃபேக்ட் சின்ன வயசுல அவர்தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீங்க வேற ஒரு இன்டர்வியூல சொன்னதையும் நான் பார்த்தேன். சொல்லுங்க சார். ஆமா, நாங்க ரெண்டு பேரும் அப்படி சின்ன வயசுல அந்த காலத்துல நிஜமாவே என்ன சார் பண்றது, எல்லாமே நீங்க ஒரு 25 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க டெஃபினெட்லி, அதுக்காக முடியாது இல்லையா? சொல்லுங்க சார். ரஜினி சார் பத்தி, ரஜினி சார் கொஞ்சம் எனக்கு ஜாடா இருக்கு. நான் அங்கிள்னே நான் அழகா நான் செல்லமாவே நான் சொல்லிடுவேன், சின்ன அங்கிள் அங்கிள் தான் சுத்திட்டு இருந்தேன். ரஜினி அங்கிள் வேணா ரஜினி சார்னே சொல்லலாம், வயசாயிடுச்சு எனக்கு. ரஜினி சார், ரஜினி சார் பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒன்னு ரெண்டுன்னு கிடையாதுங்க, நிறைய. எனக்கு 4 வயசுல இருந்தே எனக்கு ரஜினி சார் தெரியும். எனக்கு இப்ப கரெக்டா பார்த்தா 26 வருஷமா எனக்கு ரஜினி சார் தெரியும் சொல்லலாம், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் இன்னைக்கு எல்லாருமே நம்ம எல்லாம் ஃபீல் பண்றோம்ல, அவர் பாலிடிக்ஸ்க்கு வரல, ரொம்ப எல்லாரையும் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாருன்னு எல்லாருமே நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆக்சுவலி வந்து நான் உண்மையா சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது 96 97ல தான் அவர் வர மாதிரி நீங்க எல்லாம் நினைச்சீங்க. ஆனா டு பி ஹானஸ்ட், என் கூட முத்து படம் நடிக்கும் போது, அருணாச்சலம் படம் எல்லாம் நடிக்கும் போது, அந்த டைம்லயே சொல்றேன் நான், அவருக்கு இந்த மக்கள் மேல என்னைக்குமே ஒரு அன்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருந்திருக்குங்க. அவர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அவர் அடிக்கடி வந்துட்டு எல்லாருக்கிட்டயுமே வந்துட்டு பேசும்போது சொல்லுவாரு, அந்த மக்கள் தான் எல்லாமே, அவங்க தான் நம்மளுக்கு கடவுள், அவங்களதான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கணும், அவங்கள டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது. அவரோட ஒரு ஒரு மூமெண்ட்லயும், ஒரு ஒரு வார்த்தையிலயும், ஒரு ஒரு படங்கள்லயும், ஒரு ஒரு டயலாக்லயும் ரஜினி சார் மக்களை மைண்ட்ல வச்சுட்டே இருப்பாரு. மக்கள் ஆடியன்ஸ் அதெல்லாம் வந்து நான் நிறைய நேர்ல பார்த்திருக்கேன். த மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனுங்க அவரு. அவரு அமிதாப் பச்சன் சார் போனாலும் எந்திரிச்சு நிப்பாரு, மாஸ்டர் மகேந்திரன் 4 வயசுல போனாலும் எந்திரிச்சு நின்று வெல்கம் பண்ணுவாரு. அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். எல்லாரும் சொல்லுவாங்க 6 ல இருந்து 60 வரைக்கும் அவரை பிடிக்காத ஆளே கிடையாதுன்ட்டு, அது ஆக்சுவலி தப்பு. 1 ல இருந்து 100 வரைக்கும் அவருக்கு எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லாருமே ரொம்ப விரும்பி எல்லாருமே வெல்கம் பண்ணுவார். எல்லாருமே வாங்க 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 வெல்கம் பண்ணுவாரு. என்னெல்லாம் வந்து அவ்வளவு பேம்பர் பண்ணுவாரு என்கிட்ட வந்துட்டு. அவரு நாட்டு நடப்பு
வெளியே எப்படி ரோட் எல்லாம் நல்லா இருக்கா? சிக்னல்லாம் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா? மக்கள் இப்பெல்லாம் பேசுறாரு என்கிட்ட சின்ன வயசு. நான் சொல்றேன், இந்த ரோடே நல்லா இல்ல, ஒரே 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 ரோட் சரியில்லை அங்கிள், சின்னதா இருக்கு இப்பெல்லாம். ஓகே, நான் இமேஜின் பண்ணி பார்க்கிறேன். அது நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா பேசுவோம். என்னன்னா இப்ப ரஜினி சார் செட்டுனாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர கிரௌடு, ஏகப்பட்ட பேரு ரஜினி சார் கிட்ட. யாருமே ரஜினி சார் ரொம்ப ஒரு மாதிரி தனியா தான் இருப்பாங்க, ஏன்னா ரஜினி சார் யாரும் கிட்ட நெருங்க முடியாது இல்லையா. நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம், அவர் ஒரு சேரு நான் ஒரு சேர், நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஓகே இல்லையே. இப்படி சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் இருப்பாங்கல்ல, யூனிட்ல நின்று என்னடா என்னடா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சீரியஸா என்ன விஷயம் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எங்களுக்குள்ளதான் தெரியும், அவர் என்கிட்ட கேட்டிருப்பாரு ரோட்ல நல்லா இருக்கா, எல்லாமே பக்காவா இருக்கா, சிக்னல் எல்லாம் கரெக்டா இருக்கும், இல்ல யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. வெளியே இருக்கிற நினைப்பா ஏதோ பெருசா ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல ரெண்டு பேரும், ஆனா நாங்க ரோடு நல்லா இருக்கா, சிக்னல் நல்லா வேலை செய்யுதா, மக்கள் ஒழுங்கா இருக்காங்களா, இதுதான் பேசி இருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். அவர் குழந்தைங்க கிட்ட, ஒரு டீனேஜர்ஸ் கிட்ட, ஒரு மிடில் ஏஜ், ஒரு வயசானவங்க, இவங்க எல்லாருக்கிட்டையுமே அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களை என்ன லைஃப்ல மிஸ் பண்றாங்கன்னு கேட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு அந்த ஒரு எமோஷன்ஸை உள்வாங்கி மக்களுக்காக வாழ்ற ஒரு மனுஷன் ரஜினி சார். மேபி யாருன்னா இப்படி சொல்லியிருப்பாங்களா எனக்கு தெரியாது, பட் ஆனா இதுதான் ரஜினி சார். நீங்க எல்லாம் இன்னைக்கு வரல, நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா நான் சொல்றேன்ல, எங்க இருந்தாலுமே அவர் அவர் அவரு எங்க இருந்தாலுமே அவருடைய எண்ணம் ஃபுல்லா வந்து ஆடியன்ஸ் தான், மக்கள் தான் அவருக்கு எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு குவாலிட்டி கத்துக்கணுங்க. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு என்ன நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு சொல்லுவாங்க, ஏய் சூப்பர்ப்பா, நிறைய பேர் போட்டோலாம் எடுத்துக்கிறேன், வெரி குட்பா, இப்படியே இரு, நல்லா சிம்பிளாவே இரு, என்னைக்குமே அந்த ஆக்டர் அந்த ஹெட் வெயிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே சொல்லுவேன், சார் அவங்க தான் சார் எங்களுக்கு எல்லாமே, அவங்க படம் பார்த்தா தான் சார் நான் ஹீரோ, அவங்க படம் பார்க்கறதுனால தான் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவங்க படம் பார்த்தனால தான் சார் எம்ஜிஆர், என்னைக்குமே எங்களுக்கு அவங்க தான் சார் கடவுள், அவங்க கிட்ட அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுக்காம நான் எப்படி சார் இருக்க முடியும்னு நான் ஒரு விஷயம் நான் பேசுவேன். நான் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே நான் ரஜினி சாரை பார்த்து கத்துக்கிட்டேன், அங்க என்ன அவர் இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயம் ரஜினி சார் இன்ஸ்பயர் பண்ணார், சொல்லிட்டே போலாங்க. இன்னைக்கு நேத்தா ஒரு 28 வருஷமா இவங்க கூட எல்லாம் இருந்து நிறைய சூப்பர். சோ நீங்க நிறைய பேர்கிட்ட இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சார். சோ உங்களை வந்து 3 வயசுலயே இல்லையா, நான் இல்லாட்டி எங்களுக்கு நீங்க கிடைச்சிருப்பீங்களா, 3 வயசுலயே நடிக்க நடிப்பு துறைக்கு கூட்டிட்டு வந்த சோ ரவிக்குமார் சார், அவருக்கு அவரோட உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் பாண்டிங் ஆஸ் அ person and as a director சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் வந்துட்டு எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி, நானும் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாம் பேசிட்டே இருப்போம், லைஃப்ல நம்ம எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும், நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கினாலும், எவ்வளவு எவ்வளவு படங்கள் பண்ணாலும், எவ்வளவு பேர் புகழ் வாங்கினாலும், அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சொந்தக்காரர் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் தான். நான் வாங்கின அவார்டு, நான் இருக்கிற பேரு, இந்த மாஸ்டர் மகேந்திரன், இந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ற அந்த மாஸ்டர் கொடுத்ததே எங்க டைரக்டர் ரவிக்குமார் சார் தான். அதனால வந்துட்டு நான் எங்க அப்பா பேசுவோம், இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளவு இடத்துக்கு போனாலும் அவர் தான் அதுக்கெல்லாம் சொந்தக்காரர். நம்ம 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 கிட்ட இருக்கிற படம் சொத்து எல்லாத்துக்குமே அவர் தான் சொந்தக்காரர் நம்மளுக்கு. ஆனா எந்த இடத்துல கெட்ட பேர் எதனா வந்துச்சுன்னா அது எதுக்குமே அவர் சொந்தக்காரர் கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் பொறுப்பு. வெளியே எங்கேயாவது கெட்ட பேர் வந்துச்சுன்னா மட்டும் அதுக்கு அவர் சொந்தக்காரர் இருக்க மாட்டேன், நீ தான் பொறுப்பு, அவர் பேரை கெடுற மாதிரி என்னைக்குமே லைஃப்ல வாழ்ந்துடாத அப்படின்னு நாங்க அடிக்கடி எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாம் அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு நாங்க வந்து அவர் அந்த இடத்துல வச்சிருக்கோங்க. அவர் இன்னைக்குமே வந்துட்டு என் போன்ல வந்துட்டு அவர் வந்துட்டு மை காட் தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அவர். ஏன்னா எனக்கு அவரு அவர் தான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் எனக்கு அவர் தாங்க. அவர் இல்லைன்னா எனக்கு மாஸ்டர் மகேந்திரனே இல்லை. அவரு ஒரு டைம்ல எல்லாம் வந்துட்டு டிஸ்கஷன்ல இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் டிஸ்கஷன்ல இருக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, பண்ணும்போது அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கோ டைரக்டர்லாம் சொல்லுவாங்க, இல்லையா அந்த மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஏதாவது பண்ணலாமா, இந்த பத்தி ஏதாவது பண்ண முடியுமா, அவனை ஏதாவது பண்ணலாண்டா அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை பேருக்கு அந்த ஒரு நினப்பு வந்திருக்கு. நீங்க நீங்க ஏதோ நினைக்கலாம், ரவிக்குமார் சார் படத்துல கண்டினியூஸா மகேந்திரன் நடிச்சிட்டான்ட்டு, அந்த கேரக்டர் வந்து உள்ள இருந்ததுனால மகேந்திரன் நடிக்கல, அந்த கேரக்டரை உருவாக்குனது எங்க டைரக்டர். மின்சார கண்ணாவா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு பரம்பரையா இருக்கட்டும், பெரிய குடும்பமா இருக்கட்டும், நாட்டாமையா இருக்கட்டும், இது நீங்க வந்து கொண்டாட்டம் சொல்லிட்டே போலாம் ரவிக்குமார் சார். சோ இது எல்லாமே வந்து அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு தான். இன்னைக்குமே இந்த இந்த மாஸ்டர் மகேந்திரன் பின்னாடி மாஸ்டர்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா தசர் தான்.
அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தான், என் ஃபேமிலிக்கே அவர் தான் எல்லாமே, அவ்வளவுதான், என்ன வேற என்ன. லவ்லி, சூப்பர் சார். ஓகே, நடிகர் பாண்டியராஜன் சாரோட தாய்க்குலமே தாய்க்குலமே படம் அண்ட் கும்பகோணம் கோபாலு இந்த ரெண்டு படங்களுக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் ஃபார் சைல்ட் ஆக்டர் இந்த விருதுகள் கிடைச்சிருந்தது இல்லையா? சோ அவரை பத்தி சொல்ல முடியுமா, நடிகர் பாண்டியராஜன் சார் பத்தி எப்படி இருந்தது செட்ஸ்ல அவரோட எல்லாம்? எப்படின்னா, ரவிக்குமார் சாரை வந்துட்டு நான் ஒரு அப்பாவா ஒரு கடவுளா பாக்கணும், அந்த மாதிரி பாண்டியராஜன் சார் வந்து எனக்கு அம்மா. ஓகே, தீஸ் டூ பீப்புளுங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் மகேந்திரன், இந்த ரெண்டு பேரும் தான் மகேந்திரன். எவ்வளவோ டைம், எத்தனையோ படங்கள்ல வந்துட்டு அவருக்கு இருந்த டைலாக்ஸை கூட மாத்தி, இல்ல இது மகேந்திரன் பண்ணா இன்னும் நல்லா ரீச் ஆகும், அவனுக்கும் நல்ல கெரியர் செட் ஆகும், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்கிரீன் ஸ்பேஸையே எனக்கு கொடுத்தவர் தான் பாண்டியராஜன் சார். அதுதான் அவருடைய 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 இதுங்க. எங்க ஒரு நடிகன் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒருத்த வந்து வெளியே வரான் அப்படின்னா வந்துட்டு அது அவனுடைய திறமை மட்டும் கிடையவே கிடையாது. நம்ம சொல்லலாம் இருந்தால் பயங்கர டேலண்டட், அவன் சூப்பரா நடிக்கிறான் அப்படின்னு, அவன் கிடையவே கிடையாது. ஒரு ஒரு வாய்ப்பே கிடைக்காம ஒருத்தங்க ஸ்பேஸே கொடுக்காம உன்னால எப்படி நடிக்க முடியும்? அது தானேங்க வேணும். மாஸ்டர்ல ஏன் அப்படி எனக்கு மாட்டிக்கிச்சுன்னா, அது விஜய் சாரும் விஜய் சேதுபதி சாரும் கொடுத்த ஸ்பேஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் அவங்க கொடுத்த இடம், அதனாலதான் மகேந்திரன். இதெல்லாம் வந்து ரொம்ப, அது மாதிரிதான் பாண்டியராஜன் சார் அன்னைக்கு நான் நடிக்கும் போது எவ்வளவு டைலாக்ஸ் எனக்கு மாத்தி கொடுத்துருக்காரு, எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் என்ன எடுக்க வச்சிருக்காரு, அவ்வளவு பேசிப்போம் நானும் பாண்டியராஜன் சார் நடிக்கும் போது, நாங்க அவ்வளவு பேசிப்போம், டேய் நான் இப்படி பண்றேன் நீ இப்படி பண்ணு, உடனே நான் சொல்லுவேன் அங்கிள் எப்பெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படி பண்றேன், ஓகே சூப்பரா இருக்கு, அவர் அவ்வளவு என்கரேஜ் பண்ணாரு. படத்தை பார்த்துட்டு சி ஹவு ஸ்வீட்னு பாருங்க படம். ஆக்சுவலி பாண்டியன் சார் பார்க்கல இன்னும், எனக்கு இப்ப ஐ திங்க் இப்ப பாத்துருப்பாங்க நினைக்கிறேன். பாண்டியன் சார் அந்த டாக்ஸ் எல்லாம் கேட்டு அவர் எனக்கு கால் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, மகேந்திரா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏறிச்சு, அவர் வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் நேர்ல நான் பேசுவேன் அங்கிள் கிட்ட, நான் அடிக்கடி நான் நேர்ல பேசுவேன், ஆனா போன்ல நான் பெருசா நான் பேசுவேன், பிருத்வி எனக்கு ரொம்ப பழக்கம், அவர் பையன் எனக்கு ரொம்ப பழக்கம். போன் எடுத்தோடனே மகேந்திரா அப்படின்னாரு, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏறிச்சு அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே, டே சாரிடா நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனா வந்துட்டு டே எல்லாருமே உன்னை பார்த்தாண்டா பேசுறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உன்னை பார்க்கும்போது அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மனசெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. சொன்னாரு, டே எல்லாரும் உன்னை பத்தி பேசுறாங்கடா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த பேரை நல்லா காப்பாத்தணும்டா, நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்டா, நான் படம் இன்னும் பார்க்கலப்பா, நான் பார்த்துட்டு உனக்கு கண்டிப்பா நான் உனக்கு கால் பண்ணுவேன்ப்பா, சாரிப்பா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க 10 பேர் நம்மளை பத்தி பேசுவாங்க, அதை வந்து ஒருத்தங்க பர்சனலா அவங்க மனசுக்கு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் போன் பண்ணி இப்பெல்லாம் பேச முடியும். ஏன் நம்ம 10 பேர் பேசுமா அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிடுவோம்ல, அது அவர் அவ்வளவு பர்சனலா நம்மள மனசுல வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் என் மனசுக்குள்ளேயே பூட்டி பத்திரமா வச்சிருக்கேன். அஜித் சார் வந்து முகவரி ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து உங்களோட ஆக்டிங் தனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ அவர் அப்போ அப்படி பாராட்டினதை வந்து இப்ப நீங்க நினைக்கச்சே எப்படி இருக்கு? அவர் தலைங்க, அவரு மாசு கெத்து, நைஸுங்க, அதுதாங்க. அவரு ரொம்ப எப்படி இன்னைக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கும். அவர் வந்து எவ்ரி டைம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டே இருப்பாரு அஜித் சார். நான் அது ஏன் சொல்றேன்னா, நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட பாக்குறீங்க, ஒரு பர்சனை பாக்குறீங்க, அவர் பேரு அவர் என்ன அவங்க வீட்டுல யாருன்றது நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா கூட, அஜித் நான் கரெக்டா அந்த பர்சனை பார்க்கும்போது அவரோட பேரு வீட்டுல எத்தனை பேரு எங்க இருந்தாங்கன்றத கரெக்டா சொல்லிடுவாரு அஜித் சார். அது அது பயங்கரமான ஒரு, எனக்கு பயங்கரமா ஷாக் ஆகும் எனக்கு அஜித் சார் பார்க்கும்போது. கரெக்டா கேப்பாருங்க, எவ்வளவு பேர லைஃப்ல அவரு அஜித் சார் பாக்குறாரு, எவ்வளவு பேரை மீட் பண்றாரு, எவ்வளவு ஹிட்ஸ பாக்குறாரு. என்னை எப்ப பார்த்தாலுமே மை மகேந்திரன் கூட எனக்கு சொல்லி சொன்ன நான் கேட்டதுல, மை எப்படி இருக்கீங்க, சூப்பர், அண்ணா எப்படி இருக்காரு, அப்பா எப்படி இருக்காங்க, கரெக்டா கேப்பாரு அவரு, அண்ணா எப்படி இருக்காரு, அப்பா எப்படி இருக்காங்க, அண்ணா சூப்பரா இருக்காங்கண்ணே அப்படின்னு, ஆல் ஓகே வீட்டுல எல்லாம் ஓகேவா, எல்லாமே ஓகேண்ணே, தாடிலாம் பெரிய பையன்ட்டு போ, நான் பார்க்கும்போது குட்டி பையன் பண்ணி அப்படின்னு, ஆமாண்ண நீங்க பார்க்கும்போது நான் குட்டி பையன் தான் இருந்தேன். த மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹியூமன் அண்ட் ஜென்டில்மேன் அவரு. உண்மையா நான் சொல்றேன், ஏங்க தமிழ்நாடு ப்ரைடுங்க, அஜித் சார் விஜய் சார்லாம் வந்துட்டு
நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க அவங்கெல்லாம். ஏன்னா எல்லாரும் சும்மா போகும்போது ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம், கூதாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா தீஸ் கைஸ் டோன்ட் நோ அவங்க ஒரு ஆடியனை அவங்க மைண்ட்ல அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. டக்குன்னு சிரிக்க சொன்னா சிரிக்கணும், டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல அழுக சொன்னா அழுகணும், டக்குன்னு கீழே விழுந்து அடிபடும் பைக் ஸ்டண்ட் அவரே ஓனா பண்ணுவார். அஜித் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா பைக் ஸ்டண்ட்ஸ் எல்லாம் அவர் ஸ்டண்ட் பண்ணும் போதே எல்லாருமே பயப்படுவாங்க. சார் சார் வேணா சார், ஷூட்டிங்லாம் இருக்கு சார், உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களை நம்பி ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க சார், நம்ம டூப் வச்சு பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா அவர் உடனே சொல்றாரு, எதுக்கு சார் டூப் வச்சு பண்ணணும், அவங்க கஷ்டப்பட்டு கீழே விழுந்து வாருவாங்க, எனக்கு அது பேரா வருமா சார், வேணா சார் நானே பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. அதெல்லாம் எத்தனை யார் நீங்க நினைக்கிறீங்க இண்டஸ்ட்ரி அந்த ரிஸ்க் எல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எடுக்க மாட்டாங்க, அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. சாரே பண்ணுவாரு, சாரே குதிப்பாரு, அடி போடும், எவ்வளவு ஃப்ராக்சருங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்கி சானுக்கு அப்புறம் அவருக்கு தாங்க உடம்புல அவ்வளவு ஃப்ராக்சர் நான் பார்த்தேன், நான் வேற யாருக்குமே நான் பார்த்தது இல்லைங்க. அவருக்கு பேக் போன்ல ஒரு இஷ்யூஸ் இருக்கு, அப்புறமா சாருக்கு வந்துட்டு இன்ஜுரிஸ் இருக்கு, லெகமெண்ட் டேர்ஸ் இருக்கு, ஆங்கிள் ட்விஸ்ட் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவர் சொந்தமா சம்பாதிக்கிறதுக்கோ வீடு கட்டிட்டு குடும்ப குட்டியோட ஹாப்பியா இருக்கிறதுக்கோ கிடையாது. எல்லாருமே உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக தான் அது. அதெல்லாமே நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏதோ போற போக்குல வந்துட்டு நடிகன் கூத்தாடின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பேசும்போது. என்னப்பா நடிகன்னா பெரியதா என்னப்பா, அவங்கள வேலையே செய்ய மாதிரி ஜாலியா இருப்பாங்க, கேமரா சொன்னா நடிச்சுட்டு போயிடுவாங்க சார், அந்த நடிப்புக்கு பின்னாடி நிறைய வலி இருக்கு சார், அதுல யாருக்குமே தெரியாது. சோ இதெல்லாம் வந்து அஜித் சாரோட பெரிய குவாலிட்டிங்க, பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். சோ தமிழ் திரையுலகத்துல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல மென்டர் அப்படின்னா யார சொல்லுவீங்க? அருண் விஜயன் கண்டிப்பா நான் சொல்லுவேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பேரே வந்துடும் அருண் விஜயன் தான் வந்துடும் ஃபர்ஸ்ட் பேரு. நேத்து நேத்து நைட்டு கூட அண்ணங்கிட்ட பேர், நேத்து ஈவினிங் கூட அண்ணங்கிட்ட பேசிட்டு அருண் அண்ணன், அருண் அண்ணன் ரொம்ப பழக்கம். அப்புறமா வந்துட்டு யங் ஹீரோஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கங்க, எனக்கு யங் ஹீரோஸ் நான் இது வரைக்கும் நான் சொன்னவங்களை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், நீங்க எல்லாருக்கையும் பேசுவேன், நான் எல்லாரையும் பழக்கத்திலேயே தான் இருப்பேன். சேது அண்ணா பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு, அருண் விஜயன் சேதுனாலாம் செம்ம இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அருண்னாலாம் ஃபிட்னஸ் ஆக்சுவலா அவரை பார்த்துதான் வந்துட்டு ஆடியன்ஸை வந்து நம்ம என்னைக்குமே என்கேஜா இருக்கணும், ஆடியன்ஸை இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம முதல்ல வந்து ஃபிட்டா இருக்கணும், நம்ம ஃபிட்டா இருந்தா தான் ஆடியன்ஸ் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா நானே ஃபிட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் வந்துட்டு சம மேட்டர் இல்ல. சோ இந்த சின்ன வயசுலயே நிஜமாவே இளம் வயசு தான் உங்களுக்கு, நோ யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. 6 இந்திய மொழிகள்ல 100க்கும் மேற்பட்ட படங்கள், இந்த சாதனையில எப்படி சார் சாத்தியமாச்சு? அண்ட் உங்களுக்கு தெரிந்த மொழிகள் எத்தனை? 6 மொழிகள் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கே நீங்க எவ்வளவு மொழிகள் பேசுவீங்க? தமிழ், தெலுங்கு, தெலுங்கு நல்லா தெரியுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போனாலும் ஹாரி போட்டர் படத்துல ஹீரோக்கு நான் தான் டப்பிங் பேசினேன், அப்படியே இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன் நானு. இங்கிலீஷ், இங்கிலீஷ் தெரியும். அப்புறமா கனடா நல்லாவே மேனேஜ் பண்ணிடுறாங்க, கனடா நல்லாவே மேனேஜ் பண்ணுவாங்க கனடா. அப்புறமா வந்து ஹிந்தி வந்துட்டு நான் ஒரு கூர்கா கிட்ட ஒரு நைட் ஒரு மணி நேரம் பேசிட்டு கொஞ்சோன்னு ஹிந்தி கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட நானு. அதனால ஹிந்தி, மலையாளம் புரியும், மலையாளம் புரியும். சரி, எனக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ்னா எனக்கு லாங்குவேஜஸ் நல்லா புரியும், ஏன்னா நான் எல்லா ஆடியன்ஸ் கிட்டே இருந்திருக்கேன் இல்லையா, நான் பெருசா பேசினது இல்ல. தமிழ் தெலுங்கு தெரிஞ்சதுன்னா கனடா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, அதனாலதான் எனக்கு கனடா நான் மேனேஜ் பண்ணிடுவேன் நான் சொன்னேன். அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா. ஓகே, ஆல்மோஸ்ட் இங்க நினைச்ச எல்லா லாங்குவேஜுமே சொல்லிட்டீங்க, சூப்பர். ஓகே, இந்த சாதனை எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அது? அது நான் ஸ்கூலுக்கே போனது கிடையாது, 10th வரைக்கும் வந்து வார்னிங் ப்ரமோஷனு. ஸோ அதனால வந்து எப்போ பார்த்தாலும் ஷூட்லேயே தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம், ஒரு நாளைக்கு 3 லொக்கேஷன், காலையில் சென்னை, காலங்காத்தால வந்து கோயம்புத்தூர், அப்புறம் மத்தியானம் வந்துட்டு சென்னை வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு திருப்பி நைட் ஷூட்டுக்கு ஹைதராபாத்துக்கு போயிடுவேன். இப்படிலாம் நான் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஒரு டைம், சைல்ட்ஹுட்ல நடிச்சிட்டே இருந்தேன், நான் நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தேன். நான் என்னோட ஸ்லீப்பிங் டைமே பார்த்தீங்கன்னா இந்த டிராவலிங் இருக்கும்ல, இந்த லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு லொக்கேஷன் டிராவலிங் இருக்கும்ல, அதுதான் என்னுடைய ஸ்லீப்பிங் டைம். திடீர்னு வந்துட்டு செட்டில் வந்து லைட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ படுத்துட்டே இருப்பேன் லைட்டர்ஸ், அப்படியே தூக்கம் வந்துடும் எனக்கு சின்ன வயசுல, அப்படியே தூங்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஷார்ட்னு சொல்லுவாங்க, டக்குன்னு ரிஃப்ரெஷ் ஆகி டக்கு டக்கு டக்குன்னு சீன்லாம் எடுத்து டப்பு டப்புன்னு பண்ணிடுவேன். அது நான் வந்துட்டு
நான் எனக்கு தூக்கம் வருது, எனக்கு டயர்டா இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் கிடைக்கிற டைம்ல நல்ல ரெஸ்ட் எடுப்பீங்க, இப்படியேதான் போச்சு. இதனால தான் நிறைய படம் பண்ண முடிஞ்சது. ஓகே, உங்க அப்பாக்கு தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் நடிக்கணும்னு இருந்தது. சோ நீங்களும் வந்து நீங்க இது இவ்வளவு என்ஜாய் பண்ணீங்களா உங்க சைல்ட்ஹுட்ல? நீங்க இவ்வளவு ஹெக்டிக்கான வர்க் ஸ்கெட்யூல் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? அண்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணீங்களா? ஏன்னா ஜென்ரலி அந்த வயசுல ஸ்கூலுக்கு போவாங்க, அந்த மாதிரி தானே இருக்கும் லைஃப். இல்ல உங்களுக்கு டிஃபரெண்டா இருந்தது இல்லையா? சோ நீங்க அதை எப்படி என்ஜாய் பண்ணீங்க, எப்படி இருந்தது? என் லைஃப்லயே நான் ரொம்ப மிஸ் பண்ணது காலேஜ் லைஃப் தாங்க. நான் வந்துட்டு நான் காலேஜ் லைஃப் நான் எனக்கு ரொம்ப ஆசை போய் ராகிங் பண்ணணும், கட் அடிக்கணும், எனக்கு நிறைய ஆசை இருக்கு. ஆனா எதுவுமே நிறைவேறல. அதனால ஸ்கூல்லயும் எனக்கு சுத்தமா எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒண்ணு. நான் ரொம்ப ஸ்பெஷல் கிட்டா இருந்தேன். நான் எங்க போனாலும் என்ன ரெக்கனைஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஸ்வீட் கடைக்கு போறேன் அப்படின்னா, நான் போனேன்னா அவங்க ஒரு ஒரு அரை கிலோ போடுற ஸ்வீட்டை வந்து ஒரு 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 50 கிராம் அதிகமா போட்டு சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு கொடுப்பாங்க. பயங்கர ஃபன்னா இருக்கும். எல்லாருடைய வீட்லயும் நிறைய எனக்கு எனக்கு அம்மா இல்லைன்றது என்னைக்குமே ஃபீல் பண்ணது இல்லை. எனக்கு நிறைய பேர் நான் அம்மா மாதிரி பாத்துப்பாங்க. யார் வீட்டுக்கு போனாலும் அவங்கள வந்து என்ன வந்து ஒரு புள்ள மாதிரி பார்த்தேன். எனக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டுவாங்க, என்ன ஜாலியா இருப்பேன் எனக்கு. எனக்கு நான் ஆக்சுவலி வந்துட்டு ஸ்கூலுக்கு போகாம தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் லைஃப்ல. ஸ்கூலுக்கு போனா இருட்டிட்டீங்க எனக்கு அந்த மாதிரி போனா இருட்டிட்டீங்க இல்லையா? சோ யூ ஆர் சோ லக்கி. ஆமா இல்லையா? ஆப்வியஸ்லி ஆமா, பயங்கர லக்கி. ஷூட்டிங் ஸ்பாட்ல தூங்கி ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் தூங்கிடுவேன்ல நான், சின்ன டைம் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனா ஃபுல் டைம் ஸ்லீப் தான். பிரேயர் முடிஞ்சிட்டு அப்படி போய் பெஞ்சில உட்காந்துனா டைம் தூங்கிடுவேன். எப்படி ஒரே கம்ப்ளைண்ட், நான் நான் படிக்கவே மாட்டேங்கிறன்றத தாண்டி ஸ்கூல்ல இருந்த ஒரே ஒரு பிக்கஸ்ட் கம்ப்ளைண்ட்ங்க. நான் ஸ்கூல்ல இருந்து வெளியே வர வரைக்கும் வச்ச ஒரே கம்ப்ளைண்ட், எல்லா வருஷம் எல்லா மாசம் எல்லா நாள் வச்சது, மேம் அவன் தூங்கிட்டே இருக்கான் மேம் தான் சொல்லுவாங்க. நான் தான் நான் சொல்லுவேன், எங்க மிஸ் கிட்ட சொல்லுவேன், ஆமா மேம் ஒரே டயர்டு தூங்கிட்டு இருந்தேன், நான் தான் ஃப்ரெஷ்ஷா இருந்தா நல்லா படிச்சிருவேன்ல, தூக்கம் வரந்தா நல்லா படிக்க முடியல, இப்பெல்லாம் சமாளிப்பு. So cute. நீங்க வந்து ஒரு நல்ல டான்சர் கூட. சோ டான்ஸ்க்குனே தானே பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா, ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டீங்களா? அண்ட் யார் டான்ஸ்க்குனா யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? டான்ஸ்க்கு நான் யாருமே இன்ஸ்பிரேஷன் நான் எடுத்துக்கலங்க. டான்ஸுக்கு மட்டும் நீ யாருமே நான் பெருசா எடுத்துக்கல. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்டதே பரதநாட்டியம் தான். நான் வந்து பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்சர் நான். சோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். டான்ஸ்னு வந்தாலே எல்லாருக்குமே சிவன் தானங்க, எல்லாருக்குமே அவரு தானே, டான்ஸ்னாலே அவரு தானே. அதுதான் பரதநாட்டியம் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சிவனுடைய மூமெண்ட்ஸ் தானே உங்களுக்கு எல்லாமே. ஸோ அதனால வந்து அவர் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாருங்க. அதுக்கப்புறம் சினிமாலன்னு வந்தா ஏகப்பட்ட பேருங்க, நிறைய பேருங்க. நான் வந்து நான்லாம் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். நான் ஐ மீன் அவரு மைக்கேல் ஜாக்சன் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடிலாம், ஓ மைக்கேல் ஜாக்சன் ஆமா அவர் எங்க ஹாலிவுட்ல இருக்காரு, எனக்கு அவ்வளவுதான். நான் அவரோட சாங் பாடினது நான் பெருசா கேட்டது கிடையாது. அவர் ஆடினது, ஏன்னா டெக்னாலஜி அவ்வளவு கிடையாது. இன்னைக்குதான் போன்ல வந்து நம்ம யூடியூப் தட்டினா மைக்கேல் ஜாக்சன் வீடியோஸ் வரும். நான் இருந்த டைம்ல எல்லாம் போனே கிடையாது, பேஜர் தான். பேஜர் பெரிய விஷயம். அந்த டைம்ல நான் பார்த்து ஷாக் ஆன சில ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர். பிரபுதேவா மாஸ்டர் ஸ்பாட்ல ஐயோ கும்முன்னு ஆடுவாரு அவரு. அப்புறமா கமல் சார், ஐயோ கமல் சார் எல்லாம் வேற வேற ரகம். அவர்லாம் வந்து குட்டி சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொல்லணும். கமல் சார், கமல் சார் பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்க? ஆப்வியஸ்லி நான் தான் காதல காதல படம் நடிச்சிருக்கேன் சார். ஆமா இல்லையா? ஓகே ஓகே. நடிச்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கு ரஜினி சார் எனக்கு அன்னைக்கு எப்படி எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் நிறைய ஷேர் பண்ணணும். ஒரு 15 வயசு வரைக்கும், 15 வயசுக்கு அப்புறம் என் லைஃப் நான் வந்து நிறைய ஷேர் பண்ணது கமல் சார் கிட்ட தான். நான் நிறைய பேசியிருக்கேன் கமல் சார் கிட்ட, அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு கமல் அவர். அப்புறமா நான் ரொம்ப பயங்கரமா நான் வந்து ஒரு ஹீரோ வந்து அப்ரப்டா பார்த்து நான் ஷாக் ஆனது வந்து ரித்திக் ரோஷன் தான். ஓகே, எனக்கு ரித்திக் ரோஷன், எனக்கு ஏன் ரித்திக் ரோஷன் ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த பிசிக்கு ரொம்ப கஷ்டம். ஒருத்த வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளோவை வந்துட்டு ஒரு ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு ஒரு உடம்புல கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். அவர் வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. சோ அதுல நிறைய நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆல்மோஸ்ட் உங்களோட பேசுறதுல எனக்கு ல ஷோவோட எண்டுக்கே வந்துட்டோம். லாஸ்ட் க்வெஸ்சன் பட் ரொம்ப இன்ட்ரஸ்ட், கண்டிப்பா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய க்வெஸ்சன், உங்களோட கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. நாங்க இன்னும் உங்களை பார்த்து என்ஜாய் பண்ணி மகிழ்ந்துருக்கு. கரண்ட் ஒண்ணு, கரண்ட் சொல்ல வேணாங்க, அதோட ஷூட்ல தான் இப்போ. சரி ஓகே ஃபைன், போயிட்டு இருக்கு அது. போயிட்டு இருக்கு. ஸோ சம்மர்
செம்ம ஹீரோ, ஓகே சரி, செம்ம ஹீரோட நடிக்கிறீங்களா அப்படி சொல்லிக்கலாமா? செம்ம ஹீரோ. இந்த இந்த இந்தியாவே வந்துட்டு ரொம்ப பெருமையா இந்த ஹீரோ எங்க ஊர்ல தான் இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஹீரோ அவரு. ஓகே சரி. அதுவும் அவரு நம்ம தமிழ் ஹீரோன்றதுல ரொம்ப பெருமை எனக்கு. இன்னுமே நான் எப்பவுமே அண்ணன் அவரை பார்க்கும்போது நான் நினைச்சிட்டே இருப்பேன், சார் எவ்வளோ ப்ரௌட் இல்லை அவர் பார்க்கும்போதுன்ட்டு. ஒரு இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு டேவே நான் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய. நான் வந்து அந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் வரும்போது சொன்னேன்னா வேற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கு எனக்கு இங்கே. சரி ஓகே புரியுது. மாஸ்டர் படத்தை எப்படி மெயின்டைன் பண்ணீங்க அது மாதிரி இது மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ இல்லையா? கரெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த சஸ்பென்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு சரியா? அதனால ஓகே. அண்ட் வேற ரெண்டு படங்கள், ஒரு நாலு படம் ஹீரோ போயிட்டு இருக்கேன், நாலு படம் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு அர்த்தம்ன்ட்டு ஒரு தெலுங்கு தமிழ் பைலாங்குவேஜ், ஏன்னா நான் தெலுங்குலயும் ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ரெண்டு மார்க்கெட்டும் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஆடியன்ஸ் தெரியும் நல்லா, ஸோ அதுவும் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் தணிக்கை கேந்திரம் அப்படின்ட்டு அதுவும் ஒரு தெலுங்கு தமிழ் பைலாங்குவேஜ் ஒன்று, தமிழ் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணல ரெண்டுமே, அது ஒன்று போயிட்டு இருக்கு. இது இல்லாம இண்டிவிஜுவலா வந்துட்டு தமிழ் மட்டுமே வந்துட்டு ஒரு ஒரு மூணு படம் போயிட்டு இருக்கேன். இது ஸோ இப்போ நிறைய இருக்கு உங்களை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ல இல்லையா? ஸோ லவ்லி லவ்லி. ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும், அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் நீங்க பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி சினிமா உள்ள நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு, கேட்டுக்கு உள்ள வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ இனிமேல் உங்களுக்கு வெற்றி பாதையா எல்லாம் அமையணும்னு நாங்க டோக்கியோ தமிழ் டிவி சார்பாக வாழ்த்து வாழ்த்துகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ஷோக்கு வந்ததுக்கு. ஓகே நன்றி. ரொம்ப ஸ்பெஷல் தாங்க, உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நல்ல நல்ல க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு ரொம்ப எனக்கு என்னமோ வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் உட்காந்துட்டு டேபிள் சேர்ல எல்லாம் உட்காந்துட்டு பேசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. தேங்க்யூ சொல்ற மாதிரி உங்க சைல்ட்ஹுட் எல்லாம் நீங்க எப்படி வந்தீங்கன்றதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருந்துச்சு சார். ஸோ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இல்லையா, இட்ஸ் நாட் ஈஸி பட் கேக் வாக். அண்ட் நிஜமாவே உங்க ஸ்கூல் டேஸையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி, காலேஜ் டேஸ் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாட் யூ கம். ஸோ இதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் உங்களோடது, அண்ட் நிறைய சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு அமையணும்னு நாங்கள் வாழ்த்துறோம் சார். மனமாற நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தென்னநேயர்களே, மாஸ்டர் மகேந்திரன் அவர் வந்து சின்ன குழந்தையா அப்படி பார்த்தவர் வந்து இப்போ இவ்வளவு அழகா கதாநாயகனா, அதுவும் மாஸ்டர் திரைப்படத்துல வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார். ஸோ அவருடைய பாதையை ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலாகவும் இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செலிபிரிட்டியோட அடுத்த ஷோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது ஐஸ்வர்யா.